हेलो फ्रेंड्स, वेलकम टू ग्रे समेल। இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கு ஏத்த மாதிரி ஒரு கறி கொரியண்டர் கிரேவி தான் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க. அதுக்கு தேவையானது ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியது, ஒரு கைப்பிடி கருவேப்பிள்ளை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, 50 கிராம் வறுத்த வேர்க்கடலை தோல் உரித்தது, தேங்காய் துருவல் 1/2 கப், மல்லித்தழை 1/2 ஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பு, 2 பட்டை, 4 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, சிறிய துண்டு இஞ்சி, 7 to 8 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயணும். பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் எடுத்து வச்சிருக்க பட்டை சேர்த்துக்கிறேன், கூடவே கிராம்பும் போட்டுக்கிறேன். லைட்டாக வதக்கிக்கலாங்க. இப்போ நான் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு லைட்டாக வதங்கினா போதும். கூடவே சீரகமும் மிளகும் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், லைட்டாக வலுப்பட்டுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க இஞ்சி துண்டு சேர்த்துக்கிறேன், பூண்டு பல்லும் சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், லைட்டாக வதங்கிடுச்சு. ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா வெங்காயம் வதக்க போகிறதுனால அது கூடவே சேர்ந்து வதங்கிடும். இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். பாருங்க, இப்போ கண்ணாடி மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நான் கருவேப்பிள்ளை சேர்த்துக்கிறேன், நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நான் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா கிளறிக்கலாம், நல்லா வதங்கணும். பாருங்க, எல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கு. வதங்கிடுச்சு. இப்போ நான் அடுப்பை அமைச்சிட்டு எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன், லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். கூடவே எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லாயிருக்கு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பேஸ்ட்டு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கருவேப்பிள்ளையை போட்டுக்கிறேன். கருவேப்பிள்ளை லைட்டாக வதங்கட்டும். இப்போ நறுக்கி வச்சுருக்க ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகணும். பாருங்கள், இப்போ பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நான் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன்.
லைட்டா வதக்கிக்கலாம். இப்ப நான் அரைச்சு வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இட்லி பூரி சப்பாத்திக்கெல்லாம் நல்லா செம்மையா இருக்கும். இப்போ நல்லா கலரி விட்டுட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். பாருங்கள் 10 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு இறக்கிடலாம். பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட கறி கொரியாண்டர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான கிரேவி. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.